இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குணா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா இண்டிகா. மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2014 மாடல், ரெஜிஸ்ட்ரேஷன் 2015 எடுத்திருக்காங்க. இது சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான். டி சரட்டர், அதாவது டி போர்ட்லேருந்து ஓன் போர்ட் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ண வெஹிக்கிள் தான். கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பட் வண்டி அவுட்லுக் இன்ட்ரி ரெண்டுமே பக்கா ஷோரூம் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோவில் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் பக்காவாக இருக்குது வண்டி. ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன். பட் இப்போ வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி. ஏசி பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷன், இன்ஜினும் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 நியூ டயர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேக்கில் 2 டயரும் ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. வண்டி மொத்தத்தில் குட் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது, பேப்பர்ஸும் கரண்ட்டில் இருக்குது, அதாவது ஸ்மார்ட் கார்டு வந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா ஓன் போர்டு கண்டிப்பாக, டி போர்டுலேருந்து ஓன் போர்டு மாற்றணும்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும். ஸோ ஸ்மார்ட் கார்டு வந்து நம்ம போடுறதுக்கும் கண்டிப்பாக அதுக்கும் தனியாக சார்ஜ் ஆகும். ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டஸ்ட்டு நீ வண்டி எடுத்து நீங்கள் வந்துட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும், மித்தபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 198,000 சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 2014-15 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்கும் போது தாராளமாக வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்தால் நீங்கள் 2வது ஓனர். ஸோ என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஐ மீன் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த வண்டியோட டீட்டெயில் வேணால் நான் தரேன் உங்களுக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோல்ட் அவுட்னு போட்டுற வண்டி முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா நான் சோல்ட் அவுட்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வீடியோவில் போகிற நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் வண்டி அவைலபிளாக இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆல்ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.